பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து வரும் சந்திரபாபு நாயுடு வரும் 22ஆம் தேதி டெல்லியில் கூட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். அடுத்த ஆண்டு நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் சந்திரபாபு நாயுடு ஈடுபட்டுள்ளார். இதற்காக காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால், மதசார்பற்ற ஜனதாதளம் தலைவர் தேவகவுடா, கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி மற்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆகியோரை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து வரும் 22ஆம் தேதி டெல்லியில் கூட்டம் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.